தமிழம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மடியே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேஜ் ஃபைல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா கேஜ் ஃபைலையும் அது ஒரு கிளிக்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ரொம்ப ஒரு ஹைலைட். இப்போ என்னோடய ஃபோனோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75.9 GB, அதைப்பட்டால் இப்போ 76 GBனே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒன் டேப் டு கிளியர் டேட்டான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்கள், இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 76 GBக்கு என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜ் இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய பல டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கும் போது இந்த ஆப் தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன் கேட்கும். ஸோ இதுக்கு பேக் வந்துடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலோ பர்மிஷன் கேட்குது, அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேப் டு கிளீனர்னு இருக்குது, அதை வந்து எனேபிள் பண்ண சொல்லுது, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியர் கேச்சுன்னு இருக்கும், சாரி கிளியர் கேச் கிளீனர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்க்கும் எவ்வளோ கேச் ஃபைல் எடுத்திருக்கு, அதோட டோட்டல் ஃபைல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 957 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு க்ளீன் பண்ணுறது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஸோட லிஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோமேட்டிக் எனேபிள்னு ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெர்போ மோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட் கொடுங்க. இது கொடுக்குறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட கேஜ் ஃபைலை ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி முடிக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியர் பண்ணி முடிக்கிறதுக்கு நீங்கள் ஆட் பார்க்காம பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கும். பட் ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட் ஓடிடும். ஸோ அந்த ஆட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆட் வந்து முடிஞ்சிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன், பேக் வந்து போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெர்போ மோடு எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் கிளியர் கொடுக்க போகிறேன். இதில் வந்து பர்மிஷன் கேட்குது, அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேப் டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணியாகணும். ஸோ இன்ஸ்டால் ஆப்ஸில் போயிட்டு ஒன் டேப் கிளீனர்னு இருக்கும், அதை கிளியர் பண்ணி விட்டுருங்க. சாரி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் அகெயின் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கிளியர் பண்ண ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபோன்லேயும் மாறும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுங்க, ஒரு சில பேர் 100 அப்ளிகேஷன் கூட யூஸ் பண்ணுவீங்க. உங்களோட ஃபோனோட யூசேஜை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து கிளியர் பண்ணி விட்டுடும். ஸோ நம்ம எத்தனை அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அதோட கேஜ் ஃபைலை கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதாவது ஒரு ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ணுறது கஷ்டம். இது என்ன பண்ணுது, உங்களோட ஓன், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண எல்லா அப்ளிகேஷன்லையுமே எல்லா கேஜ் ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்டுடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் கூட நிறைய இருக்கும், அதோட கேஜ் ஃபைலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியர் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 அப்ளிகேஷன் 48 அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனோட கேஜ் ஃபைலையும் இது கிளியர் பண்ணிடுச்சு. இப்போ இது டோட்டலாக எவ்வளோ கிளியர் பண்ணிருக்குன்றது கால்குலேட் பண்ணி சொல்லும் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 4.5 GB வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிறதா சொல்லுது. இது உண்மையான்றதை நம்ம இப்போ உடனே செக் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 76 GB வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள் 72 GB இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 GB வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஜ் ஃபைலை ஈஸியாக ஒன் டேப்பில் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட்டான அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட என்னோட சேனல் வந்து ஒரு 3 மாதமாக பிளாக் ஆகிருந்தது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ பண்ணியிருந்தேன், மூவி எப்படி டவுன்லோட் பண்ணது, ப்ராப்பராக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தரப்புலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பிளாக்ல இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் கேமிங் சேனலும் வச்சிருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பை பாய்.